முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை கோபாலபுரத்தில் ஸ்ரீ கீதா பவன் அறக்கட்டளை மற்றும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு அறக்கட்டளை சார்பில் உள்ளிட்ட 54 மணமக்களின் திருமண நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். Because of the work that he has been doing and because of the process that is being implemented in the state, not only in the state but outside also, when we go out, people used to ask, how about the chief minister? Is very popular, doing lot of good work and implementing many projects that is needed for the deserving. மொபைல் எடுக்கூடாதுங்க அப்படி கேட்டாங்க. No one will be getting this sort of an opportunity. The couple are blessed to have a chief minister solemnizing the marriages of the deserving. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள ஸ்ரீ கீதா பவன் அறக்கட்டளை மற்றும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட 54 மணமக்களின் திருமண நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பவித்ரா இணைப்பில் இருக்கிறார். பவித்ரா வணக்கம். இந்த நிகழ்வில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? முழு விவரம். கீதா பவன் அறக்கட்டளை சார்பாக 11வது வருடமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச திருமண நிகழ்ச்சியானது சென்னை கோபாலபுரத்தில் உள்ள அபயசண்முகம் சாலையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் எம்பி கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி திருமண தம்பதிகளுக்கு தாலி எடுத்து கொடுத்து திருமணம் நடத்தி வைத்திருக்கிறார். இதுவரை இந்த அறக்கட்டளை மூலமாக 54 திருமண ஜோடிகள் இன்று தேர்வு செய்யப்பட்டு அதில் முன்னணி தம்பதிகள் எதிர்பார முடியாத வர முடியாத காரணத்தினால் அவர்கள் இன்று இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் 51 தம்பதிகளுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தாலி எடுத்து கொடுத்து திருமணமானது நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 51 ஜோடிகளுக்கும் அவர்களுக்கு தேவையான 2 மாத மல்லிகை பொருட்கள் உட்பட தங்க தாலி, வெள்ளி மெட்டி, அவர்களின் திருமண ஆடைகள் உட்பட 145 சீதன பொருட்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீதா பவன் அறக்கட்டளை சார்பாக 1971 தொடர்ந்து பல்வேறு திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று 11வது ஆண்டாக 15 மாவட்டங்களில் இருந்து சுயம்பரம் நடத்தி அதில் தேர்வு செய்யப்பட்ட ஜோடிகளுக்கு இந்த திருமணமானது நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மருத்துவர்கள், மனநல மருத்துவர்கள், சட்ட ஆலோசகர் மற்றும் சகல உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து பரிசோதனைகளும் இந்த தம்பதிகளுக்கு செய்யப்பட்டு அவர்களின் ஆலோசனைப்படி 54 மணமக்களை தேர்வு செய்து இந்த திருமணமானது இன்று நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 256 ஆண்களும் 268 பெண்களும் மொத்தம் 32 மாவட்டங்களில் இருந்து இந்த சுயம்பரத்தில் கலந்து கொண்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் 83 ஜோடிகள் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்டு அதில் இருந்து இன்று 54 ஜோடிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல
இதுவரை 6 முஸ்லிம்கள் 44 கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இங்கு திருமணமானது நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நலப்புள்ள 97 ஆண்களும் 101 பெண்களும் மாற்றுத்திறனாளிகளை திருமணம் செய்திருக்கிறார்கள். இன்று நடைபெறக்கூடிய இந்த 51 ஜோடிகளில் 28 ஜோடிகளுக்கு மாற்றுத்திறனாளி ஒருவரும் மாற்றுத்திறனாளி அல்லாத ஒருவர் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதே போல மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அவர்களுக்கு பிறக்க போகும் குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் எப்படி குழந்தை பிறக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகள் நடத்திய பிறகே இந்த திருமணமானது நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தாலி எடுத்து கொடுத்து இந்த 51 தம்பதிகளுக்கும் இன்று திருமணமானது நடைபெற்று வருகிறது. Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.